தமிழகத்தின் பல பகுதிகளில் உள்ள நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகள்ல என்ஐஏ சோதனை நடத்தி வருது தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகள்ல அதிகாலை முதலிருந்து என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில ஈடுபட்டு வராங்க சென்னை துறைமுகத்திற்கு வந்த கப்பல் ஒன்றில போதைப் பொருள் கடத்தி உள்ளதாகவும் அப்போது நடத்தப்பட்ட விசாரணையில போதைப் பொருள் கடத்தி வந்த நபர் கொடுத்த தகவலின் தான் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் வீட்டில சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு மேலும் தடை செய்யப்பட்ட அமைப்புடன் நாம் தமிழர் கட்சி தொடர்புல இருந்து வந்ததாகவும் கூறப்படுது சோதனையானது திருச்சியில நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் வீட்டில் நடைபெற்று வருது இதை தொடர்ந்து தென்காசி மதிவாளன் இளையான்குடி முருகன் உள்ளிட்ட வீடுகளிலும் என்ஐஏ நிர்வாகிகள் சோதனையில ஈடுபட்டு வராங்க இது தொடர்ந்து கோவை ஆலந்துறையில் உள்ள ரஞ்சித் காலப்பட்டி முருகன் ஆகியோர் வீடுகளிலும் சோதனை நடைபெற்று வருது மேலும் இடும்பாவனம் கார்த்திக் என்ஐஏ அலுவலகத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது சோதனையின் விவரங்கள் இன்று மாலைக்குள் வெளியிடப்படும் அப்படின்னு தேசிய புலனாய்வு அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்காங்க